Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல சக்கரை நம்மளோட ஸ்கின் கேருக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நாம ஸ்கின் கேருக்கு சாதாரண சக்கரை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நிறைய பேரோட ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ சக்கரையை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை பொடியாக்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம். நம்மளோட சருமத்தை பளபளப்பாக்குறதுக்கான ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கட்டியான பேஸ்டாக மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பான யூஸ் பண்ணுங்க. இதை ஒரு தடவை யூஸ் பண்ணாலே உங்கள் ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்குங்க. நம்மளோட கருமையான உதடை சிகப்பாக்குறதுக்கு ஒரு சுத்தமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நாட்டு சர்க்கரை 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கருமையான நம்மளோட உதட்டில் வாரத்தில் 2 அல்லது 3 முறை தேய்ச்சிட்டு வரும்போது நம்மளோட உதட்டில் உள்ள கருமை நிறம் மாறி சிகப்பழகான உதடு கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம சருமத்தில் உள்ள பிளாக் ஹெட்ஸை நீக்கி சிகப்பழகான சருமத்தை பெறதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூட அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட கஸ்தூரி மஞ்சள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ண தேவையான அளவு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீம் மாதிரியான பேஸ்ட்டு கிடைக்கும். இந்த ஸ்மூத்தான க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் நீங்கி சிகப்பழகான சருமத்தை பெறதுக்கு இந்த க்ரீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீமையும் நீங்கள் வீக்லி 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதோட இன்ஸ்டண்ட்டான சிகப்பழகு பெறதுக்கு இந்த க்ரீம் ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.